ஹாய் கைஸ், ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெசிபி, நான் உங்கள் பிரதேஷ். எஸ், நம்ம வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஃபேக்ட் சீரிஸ் சீசன் 1 எபிசோட் 5, அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் எபிசோட் ஆஃப் அது பேர் என்ன, வேர்ல்டு ஃபேக்ட் சீரிஸ் சீசன் 1. அண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து தாய்லாந்து கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். சீசன் 2 எப்போ ஒன்றுலாம் கேட்காதீங்க, எனக்கு எனக்கு எப்போ ஒன்று எனக்கே தெரியாது. அண்டு எப்போ வரப்போ நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஆப்ரிக்கா கண்ட்ரி பற்றி, கான்டினென்ட்ல இருக்க கண்ட்ரி பற்றி போட சொல்லியிருந்தாங்க. யார் கண்ட்ரி சீஃப் ரெண்டு பேர் நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அந்த ஆப்ரிக்கா வந்து சீசன் 4 வந்துச்சுன்னா ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் தான் எல்லா அந்த 5 எபிசோட்ஸுமே ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் தான் வரும். அண்ட் அடுத்த சீசன் 2க்கு வந்து எந்த கண்ட்ரி சி கண்ட்ரி இல்லையா கான்டினென்ட் இருக்கலான்ட்டு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கான்டென்ட் இருக்கலாம். ஸோ ஆப்ரிக்கா வேணாம், நான் எல்லா ஆப்ரிக்காவோட எல்லா கண்டென்ட்லேருந்து எல்லாமே என்கிட்ட ரெடியாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். சீசன் 4ல நீங்கள் அதை பார்க்கலாம். மற்ற 7 கண்ட்ரி சி 7 கான்டினென்ட் இருக்குல்ல. ஸோ 7 கான்டினென்ட்லேயும் ஒரு ஒரு சீசனாக வச்சா கூட, 7 சீசன் தான் வந்து அறிவியும் அஞ்சஞ்சா வச்சா கூட கரெக்டாக ஃபுல் அட்டி முடிக்க முடியாது. என்னன்னு பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் அதை. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு தாய்லாந்து கண்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா தாய்லாந்து கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் ஸோ இது தாய்லாந்து இஸ் அ கண்ட்ரி ஆஃப் மவுண்டெயின் ஹில்ஸ். மவுண்டெயின்ஸும் ஹில்ஸும் வந்து அங்கே நிறையா இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தாய்லாந்து வந்து பார்த்திங்கன்னா, தாய்லாண்டை சுற்றி சுமார் 1000 ஐலாண்ட்ஸுக்கு மேலே இருக்குங்கிற மாதிரி கூகுளில் என்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ தாய்லாண்டோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 6.96 க்ரோஸ் வந்து அங்கே மக்கள் தொகை இருக்கிறது. அண்ட் ஜப்பான் நம்ம இது மாதிரி போட்ட எல்லா எபிசோடையுடைய கண்ட்ரீஸில் என்ன பாப்புலேஷன் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் த சேலஞ்ச் டு த வியூவர்ஸ். அண்டு சேலஞ்ச் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப இல்லை, அவர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஃபேமஸான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து கூகுளில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஏன் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த என் ஃபோனில் நல்லா தெரியாது, இதனால தெரியா, வாட்டர் ஃபால்ஸ் வந்து ட்ராவல் ட்ராஃப்ட்டுங்கிற வந்து ஒரு வெப்சைட் வந்து அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தாய்லாந்து வந்து வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே ஃபேமஸான விஷயம்ப்பா, நீ வேணால் கான்டென்ட்ல எடுத்து போட்டுக்கோப்பா அப்படின்னு நான் சொல்ல, நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். அண்டு ரொம்பவே ஃபேமஸான விஷயம். அண்டு பார்த்தீங்கன்னா ஐலாண்ட்ஸ் இருக்குல்ல, அப்படின்னே சொன்னேன், 1000 ஐலாண்ட்ஸ் வந்து தாய்லாண்டை சுற்றி இருக்குது அப்படிங்கிறது வந்து சொன்னேன். இந்த 1000 ஐலாண்ட்ஸும் ஒரே மாதிரிலாம் எல்லாம் இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது இந்த மாதிரியான வித்தியாசமான ஐலாண்ட்ஸையும் வந்து நீங்கள் தாய்லாண்டில் பார்க்க முடியுங்கிறது வந்து இது வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஸோ தாய்லாண்டில் வந்து ஐலாண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னும் அந்த அதே ட்ராவல் ட்ராஃப்ட்டுங்கிற வெப்சைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் லிங்க் என்ன கொடுக்க முடியாது கீழே டிஸ்கிரிப்ஷனில், ஏன்னா காப்பிரைட் தான் வாங்கலை, அதனால் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர முடியாது. ஸோ நீங்களே போய் நீ வந்து யூடியூப்பில் கூகுளில் போய் பார்த்துக்கலாம். அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை பற்றி நான் வந்து சொல்லே ஆகணும். தாய்லாந்து இஸ் த கண்ட்ரி ஃபார் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது தான் மெயின் விஷயமாக வந்து கூகுளில் நான் தேடினப்போ கிடச்சிது. எல்லாம் நிறைய இடத்துல வந்து தாய்லாந்து இஸ் த கண்ட்ரி ஆஃப் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படிங்கிறது தான் நிறைய இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏன் தெரியுமா, எந்த படம்னு தெரில, தனுஷ் படம்னு நினைக்கிறேன், அதில் கூட கப்பலில் ஏதோ ஸ்நாக்ஸாக அது என்னமோ வாங்கி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கப்பலில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நடுவில் வந்து சும்மா ரிவர் மாதிரி ஒன்று போகும், அதில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வரும், அதில் வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதோ இதோ இந்த பாட்டி கூட அதை அதை போட்டில் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, தெரியுதான்னு தெரில. ஸோ அதனால் வந்து அதனால இல்லை, அது மாதிரி வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து அங்கே ரொம்பவே ஃபேமஸான விஷயம்
அப்படிங்கிறது வந்து நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அண்டு புத்திசம், 90% ஆஃப் த தாய்லாந்து மக்கள் வந்து புத்திசம் புத்தரை தான் வழிபடுறாங்களாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த ஒன் ஆஃப் த கிரேசியஸ்ட் திங் இன் த தாய்லாந்து. புத்திஸ்ட் வந்து அவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆமாம். 41,000 புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் அங்கே இருக்காமா. அண்டு பார்த்தீங்கன்னா அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா 300,000 எப்படி 300,000 மாங்ஸ் இருக்காங்களா. ஸோ மாங்ஸ்னால் அதோ இவங்களாம் தான் மாங்ஸ். அண்டு பார்த்தீங்கன்னா மாங்ஸ் வந்து நம்ம வந்து தாய்லாண்டில் வந்து டச் பண்ணக்கூடாதான். ஏன் டச் பண்ணக்கூடாதுன்னு தெரில. ஸோ டச் பண்ணால் அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம். ஸோ ஏன்னு தெரில. அண்டு மாங்ஸும் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், இவ்வளோ மாங்ஸ் இருந்தாங்கன்னா ஃபேமஸாக தானே இருக்கணும். ஏன் இவ்வளோ மாங்ஸ் இருக்காங்கன்னு தெரில. ஸோ மாங்ஸ் ஆல்சோ த ஃபேமஸ்ட் சி ஃபேமஸ் இன் த தாய்லாந்து அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து. அப்புறம் நம்ம தாய்லாண்டு கரன்சி இருக்குல்ல, கரன்சி வந்து தாய்லாண்டோட கரன்சி வந்து தாய் தாய்ங்கிற வந்து அந்த ஒரு கரன்சி தான் வந்து தாய்லாண்டோட கரன்சி. அண்ட் ஸோ தாய்லாண்டுங்கிறனால தாய்ன்னு வச்சுட்டாங்க போல். ஓ சாரி, கேமரா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அந்த அந்த கரன்சி இருக்குல்ல, அந்த கரன்சி வந்து நீங்கள் மிதிச்சிங்கன்னா இட்ஸ் டோட்டலி இல்லீகல். இல்லீகல்னா இல்லீகல், அப்படி ஒரு இல்லீகலாமா, ஏன் அது இல்லீகல்னு தெரில. ஸோ இந்தியாவிலேயே அந்த சட்டம் இருக்காமா, யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? ஸோ இந்தியாவில் அந்த சட்டம் இருக்கிறது வந்து உங்கள் யாருக்காவது தெரியுமா? எனக்கே தெரியாது. நான் கண்டென்ட் எடுக்கும்போது தான் எங்கள் டேடி சொன்னாங்க இந்தியாவிலேயும் அப்படி ஒரு சட்டம் இருக்குது தம்பி அப்படின்னு. ஸோ யாருக்காவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அண்டு இது மாதிரி வித்தியாச வித்தியாசமான கண்டென்ட்ஸ்களை எழுதுறதுக்குள்ள மறக்காமல் எவ்வளோ சர்ச் பண்ண சி ஆர்எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் ஷேர். ஓகே, அப்புறம் இது வந்து எனக்கு உண்மையாலாம் தெரில, இது அப்படி இப்படி இந்த இது வந்து கொடுத்துருந்தாங்க. என்னென்னா தாய்லாந்து வந்து வேர்ல்ட்ஸ்லேயே 15th பிளேஸில் இருக்கான். எதுக்கு? ஃப்ரெண்ட்லியஸ்ட் கண்ட்ரியாக இருக்கான். ஸோ தாய்லாண்டு இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படிங்கிறது அதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது என்னென்னா 15th பிளேஸில் இருக்கான். ஸோ என்ன 15th எதிர்த்து, எதுக்கு 15th பிளேஸில் இருக்குது? ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களாம்மா தாய்லாண்டு, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எனக்கு தெரியாது. ஏன்னா தாய்லாண்டை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்க மாட்டேன். ஸோ என்னோடய ஃபேவரட் கண்ட்ரினா கனடாவும் ஜப்பானும் தான். ஜப்பானும் கனடாவும் தான், ஜப்பான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான். ஆ, நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு கார் போயிட்டுருக்கீங்க, காரில் போயிட்டுருக்கீங்க, சரியா? சட்டை போடாமல் போயிட்டுருக்கீங்க. தாய்லாண்டில் நீங்கள் அப்படி போனீங்கன்னா நீங்கள் ஒரு டெரரிஸ்ட். அப்படி தான் இவங்க சட்டத்தை வச்சுருக்காங்க, ஏன்னு தெரில. ஸோ நீங்கள் வந்து ஷர்ட் போடாமல் வண்டியிலேயோ கார்லேயோ தாய்லாண்ட் ரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு டெரரிஸ்ட்ப்பா, தாய்லாண்டோடைய டெரரிஸ்ட்ப்பா. பத்திரமா தாய்லாண்டுக்கு போனீங்கன்னா சட்டை போட்டுப்பாங்கப்பா. இது வந்து என்னுடைய பர்சனல் அட்வைஸ்னு வச்சுக்கோங்கப்பா. சட்டை போட்டு மறக்காம போங்க. தாய்லாண்டில் இன்னொரு முக்கியமான ஃபேமஸ் விஷயம் என்ன தெரியுமா? டிராஃபிக். நீங்கள் எந்த மூலையில் திரும்பினாலும் டிராஃபிக் இருக்குமாம்மா. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஸோ எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம இந்தியாவோட டிராஃபிக் எங்கே அதிகமாக இருக்கும் தெரில. தாய்லாண்ட்லேருந்து யாரும் பார்க்க மாட்டீங்க. இட்ஸ் மீன் பார்த்தீங்கன்னா இருக்கா, அப்படி இருக்கா காச்சி டிராஃபிக்காக இருக்காங்கிறது வந்து கமெண்டில் பண்ணிடுங்க. அண்ட் ஸோங்கிறது வந்து அங்கே ரொம்ப 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 காமனான விஷயம். ஸோ அது ஏன் காமனான விஷயம்ட்டு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்டு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டோட கேபிட்டல் வந்து பேங்காக் அப்படிங்கிற ஒரு சிட்டி தான் வந்து தாய்லாண்டோட கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேங்காக் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் தாய்லாண்டில் தான் அது இருக்குங்கிறது வந்து எனக்கு வந்து இன்னைக்கு தான் தெரியும். அண்டு தாய்லாண்டோட ஃப்ளாக் இருக்குல்ல, ஸோ திஸ் இஸ் த தாய்லாண்ட் ஃப்ளாகு. அண்ட் இந்த ஃப்ளாக் வந்து செப்டம்பர் 28th 1917 தான் இந்த ஃப்ளாக் வந்து அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அண்ட் ஸோ திஸ் இஸ் த ஃப்ளாகு, ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இதில் நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப கம்மியான ஃபேக்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது வந்து லாஸ்ட் எபிசோடுங்க, அதனால் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா நான் அடுத்ததான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது போட்டிருக்கேன், ஒரு பிளான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஃபேமஸ் சொல்கிறோம்ல அமெரிக்காவில் வந்து நைகரா ஃபால்ஸ் சொன்னோம்,
அண்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஸ்கை ட்ரீங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னோம். ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னோம்ல, அந்த அந்த ஃபேமஸான இதில் அந்த நைகரா ஃபால்ஸுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தனித்துவம் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், லாஸ்ட் வீடியோனா லாஸ்ட் வேர்ல்டு பாக்ஸ் டிஸ் எபிசோடில் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ யூஎஸ்லேருந்து வருது, கனடாவில் வந்து விழுகுது. ஸோ அந்த மாதிரி வினோதமான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அந்தந்த ஃபேமஸ் பிளேசஸை மட்டும் எடுத்து சொல்ல போகிறேன். ஸோ இதுவும் ஒரு சீரீஸாக போகும்னு நான் நம்புகிறேன். ஸோ போகுமான்னு எனக்கு தெரியாது, பார்ப்போம். நான் அந்த சீரீஸை கன்யூ பண்ணுறேன்னா பண்ணலையான்ட்டு நீங்கள் இதுக்கு அடுத்து பார்ப்பீங்க. அண்ட் ஸோ கன்யூ பண்ணுறேன்னா நான் அதை வந்து இன்றைக்கி இப்போயே வீடியோ எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான். என் வீடியோ கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்ஸோட நிறுத்திடாதாச்சு, வெல்கம் மட்டும் நிறுத்திடாதீங்க. இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை சிங்னு அழுத்துனீங்கன்னா நான் வந்து நைகரா ஃபால்ஸ் பற்றி போட்டிருந்தாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ போட்டிருந்தேன்னா அதாவது நான் போட்டதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோ இந்த இடத்துலையா இந்த இடத்துலையான்னு தெரில, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஐகார்டு இப்போ வந்துருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு எதுவும் இருக்காது, நான் டாடா பாய் சொல்லிட்டு போகிறதா இருக்குது. சரி ஓகே, டாடா பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.